ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதம்ப சங்கம் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு திராட்சை, இந்த கருப்பு திராட்சை எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, நரம்பு தளர்ச்சிக்கு. நரம்பு தளர்ச்சி வந்தால் நமக்கு ஞாபகம் மருதி நிறையவே இருக்கும். ஒரு 45 வயசு 50 வயசு ஆனால் ஞாபகம் மருதி ரொம்பவே இருக்கும். நம்ம சமையல் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் ஒன்று எடுக்க போவோம், என்ன எடுக்க வந்தோம் அப்படின்ட்டு மறந்து போவோம். ஒரு பொருள் ஒரு இடத்துல வச்சேன்னா எடுக்கிற தெரியும், எங்கே வச்சோன்னு மறந்துவோம். இந்த மாதிரி ரொம்ப ஞாபகம் மருதிக்கு நரம்பு தளர்ச்சி, நம்ம வயசு ஆக ஆக இந்த மாதிரி இருக்கும். அந்த நரம்பு தளர்ச்சிக்கு வந்து இந்த பானம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி செய்யலாம்னு சொல்கிறேன் உங்களுக்கு, வாங்க. இது வந்து கருப்பு திராட்சை, சீட்ஸ் உள்ளது. நீங்கள் வந்து காக்கில் 90 ரூபா 93 ரூபா இருக்கும். அந்த இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அந்த மாதிரி இங்கே தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்தீங்களா, இப்போ ஒரு 5 திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டுருங்க. எப்போ போடணும் அப்படின்னா, நைட் நீங்கள் படுக்க போக முந்தி இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே பல் தேய்ச்சிட்டு நீங்கள் இந்த தண்ணியை அப்படியே உள்ளே அந்த ஸ்பூன் வச்சு அந்த திராட்சையை எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிடணும் வெறும் வயிற்றில். அது பிறகு ஒரு மணி நேரம் கழித்து தான் நீங்கள் எதுவும் காப்பி டீ எதுவும் குடிக்கணும். நீங்கள் வந்து இந்த தண்ணியை நீங்கள் குடித்தாலே தெரியும், அப்படியே துவர்ப்பு வந்து அந்த பழத்தில் உள்ள துவர்ப்பு வந்து அப்படியே இதில் சேர்ந்துருக்கும். குடித்தாலும் நல்லது. இப்போ ஒரு 20 நாள் நீங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நரம்பு தளர்ச்சி, இந்த தலை வந்து அப்படியே பாரமாக இருக்கும். அப்படியே ஒருத்தங்க கோவப்பட்டால் அப்படியே நரம்பெல்லாம் விடைக்கும். அந்த மாதிரிலாம் அந்த இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப நல்ல ரெமெடி இது வந்து. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்த மறந்துடாதீங்க. பாய்.